தேர்தலில் சொதப்பிய பொறுப்பாளர்கள் ஆக்ஷனில் இறங்கும் முக ஸ்டாலின் ஆடி போயுள்ள பொறுப்பு அமைச்சர்கள் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். குமுதம் நேர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 901 800 16 585 6. மக்களவை தேர்தலுக்காக திமுக அதிமுக சார்பில் பொறுப்பாளர்கள் எல்லா தொகுதிகளிலையும் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. திமுக தரப்புல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அப்படின்னு பொறுப்பாளர்களை நியமிச்சிருந்தது. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே வந்து பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமித்த அதிமுக திமுக என்ன ஸ்ட்ரிக்டான ஒரு விதியை வந்து சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் எந்தெந்த தொகுதியில் சரியாக வேலை பார்க்காமல் சுணக்கம் காட்டியிருக்காங்களோ அவங்க மீது தேர்தலுக்கு பிறகு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திமுக தரப்பில் இருந்து எந்தெந்த பொறுப்பாளர்கள் அதிக அளவில் சுணக்கம் காட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருதோ, அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த பொறுப்பாளர் மீது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும்னு அப்பவே திமுக தலைமை எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஸோ திமுக தலைமையுடைய இந்த எச்சரிக்கையும் மீறி சில பொறுப்பாளர்கள், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமைச்சர்கள் வந்து பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்களா, அந்த அமைச்சர்கள் வந்து சரியாகவே வேலை பார்க்காம தேர்தல், அதாவது தேர்தல் நேரத்தில் தொகுதி பக்கமே அதிக அளவில் போகாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து வேலை பார்க்கறதா வந்து தலைமைக்கு ரிப்போர்ட் போயிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கிற திமுக தலைமை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்தந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ ரெடியாயிருக்காங்க. இப்படி திமுக தலைமைக்கு போயிருக்கிற ரிப்போர்ட்ல முதல் அமைச்சராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவையுடைய பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த டிஆர்பி ராஜா அவர்கள் தான். டிஆர்பி ராஜா அவர்கள் மீது நிறைய புகார்கள் வந்து போயிருக்கு, நிறைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக போயிருக்கு. அது என்னென்ன ரிப்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளரை வந்து அவர் ப்ரொமோட் செய்யவே இல்லை. இப்போ வேட்பாளருடைய வாயை வந்து திறக்கவே வைக்காமல் அவரை பேசவே விடாமல் இவர் டிஆர்பி ராஜா அவர்கள் மட்டும்தான் வந்து பேசியிருந்ததா சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அதே போல டிஆர்பி ராஜா அவர்கள் திமுக தலைமை ஒதுக்கி இருந்த அந்த தேர்தல் ஃபண்ட்ஸில் முக்கால்வாசி அவருடைய தனிப்பட்ட ப்ரொமோஷனுக்காக அவர் பயன்படுத்தி இருக்கிறதா திமுக தலைமைக்கு ரிப்போர்ட் போயிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் டிஆர்பி ராஜா அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் வந்து திமுகவுக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டாலும், வாக்கு சதவீதம் அப்படின்றது கடந்த தேர்தலை விட அவங்களுக்கு குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து அந்த பொறுப்பு அமைச்சர்கள் மீதும், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிஆர்பி ராஜா அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக திமுக தலைமை ரெடியாக இருக்கிறதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஒரு பக்கம் கோவையில் வந்து சுணக்கம் காட்டப்பட்டது, அதில் வந்து வாக்கு சதவீதம் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் நெல்லை, ராமநாதபுரம் தொகுதிகளில் அதிக அளவிலான வாக்கு சதவீதம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திமுகவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து திமுக தலைமைக்கு வந்து எப்ப போச்சு அப்படின்னா, தேர்தல் நடக்கிறப்பவே போச்சு. அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்கிறப்பவே, தேர்தல் பிரச்சாரத்தின் அப்போ வேட்பாளருக்கு திமுக நிர்வாகிகள் யாருமே ஒத்துழைக்கல, பொறுப்பாளர்கள் யாருமே வந்து சரியா செயல்படல, சுணக்கம் காட்டினாங்க அப்படின்ற புகார்கள் அப்பவே திமுக தலைமைக்கு போச்சு. உடனே என்ன திமுக தலைமை என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொறுப்பாளர்களை கூப்பிட்டு அவங்களை கண்டிச்சது மட்டும் இல்லாம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே வந்து பொறுப்பு அமைச்சர்களை அங்க நியமிச்சு களத்துல இறக்கி விட்டுருந்தது திமுக தலைமை. ஸோ திமுக தலைமையுடைய இந்த அதிரடி மாற்றங்கள் அப்பவே வந்து நடந்திருந்தது. ஆனா திமுக தலைமை ஒரே ஒரு கண்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க, ஒருவேளை தேர்தல் ரிசல்ட் நமக்கு அகேன்ஸ்டா வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த பொறுப்பு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை பாயும் அப்படின்னும், பொறுப்பாளர்களை முன்னாடியே நியமிச்சு கண்டிச்சிருந்தாங்களே அந்த பொறுப்பாளர்கள் மீதும் மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும்னு அப்பவே திமுக தலைமை வந்து எச்சரிக்கை விடுத்துதான் அவங்க எல்லாரையுமே களத்தில் இறக்கியிருந்தது. கோவை, நெல்லை, ராமநாதபுரம் இந்த மூன்று தொகுதிகளை தாண்டி அடுத்தது என்ன தொகுதினு பார்த்தீங்கன்னா, ஈரோடு தொகுதி. ஈரோடு தொகுதியில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தான். அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பொறுப்பாளராக அந்த இடத்துல வந்து நியமிக்கப்பட்டதில் இருந்தே அவர் சரியாக வேலை பார்க்கலன்ற புகார்கள் அடிக்கடி வந்து திமுக தலைமைக்கு பறந்திருந்தது. என்னென்ன மாதிரியான புகார்கள் போச்சுன்னா, அவர் வந்து வேட்பாளர் கூட ஒத்துழைக்கவே இல்லை, வேட்பாளரை பற்றி பேசவும் மாட்டாரு, தேர்தலில் பெருசாக ஆர்வம் காட்டவும் மாட்டாரு, வேட்புமனு தாக்கலின் அப்போ கூட தொகுதி
அமைச்சர் என்ற முறையில அவர் வேட்பாளர் கூட போகவும் இல்ல தொடர்ந்து தேர்தல் பணிகள்ல சொதப்பிட்டே வராரு அப்படின்னு திமுக தலைமைக்கு புகார் வந்து பறந்துச்சு. திமுக தலைமைக்கு நிர்வாகிகள் சார்பில் ரகசிய புகார் போன நிலையில முத்துச்சாமி அவர்கள் மீதும் இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக தலைமை ரெடியா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இப்படி திமுக அமைச்சர்கள் பொறுப்பாளர்கள் மீது திமுக நிர்வாகிகளே திமுக தலைமைக்கு ரகசிய புகார் கொடுத்த நிலையில கொங்கு மக்கள் தேசிய கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, டைரக்டாவே வந்து நாமக்கல் தொகுதியில திமுக நிர்வாகிகளும் சரி பொறுப்பாளர்களும் சரி எங்களுக்கு ஒத்துழைக்கவே இல்லை, சுணக்கம் காட்டிட்டு இருக்காங்க, நாங்க என்ன மாதிரியான விஷயங்களை கேட்டாலும் அவங்க வந்து அதற்கு நோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அப்பவே வந்து டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து இப்ப தேர்தலுக்கு பிறகு விசாரிக்கப்பட்டு அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற தகவலும் இப்ப வெளியாயிருக்கு. இப்படி எல்லா தொகுதிகளிலையுமே வந்து சில பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் அமைச்சர்கள் சுணக்கம் காட்டியிருக்கிறதா திமுக தலைமைக்கு வந்து ரிப்போர்ட் போயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் இப்ப வந்து அந்த பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக தலைமை ரெடியா இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமைச்சர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறதுக்கும் திமுக தலைமை ரெடியா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக தலைமை என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறது அப்படின்றத. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 00091 990 816 585 6